ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி தான். ஸ்வீட் சொய்யம்ன்றது இது வந்து டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். இன்னைக்கு நான் ஒரு இனிப்பு சொய்யம் செஞ்சு சொல்லித்தர போறேன் நான். அதுக்கு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே நீங்க அரைச்சி வச்சிருப்பீங்களே இட்லி மாவு, அதை ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனு அதே அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஒரு தோசை மாவு பதத்துக்கு இல்லைனாலும் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பெஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இதை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது மாதிரி கலந்து இதை நம்ம வச்சுக்கலாம். ஏன் நான் வந்து இட்லி மாவு ஆட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சொய்யம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் இட்லி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து கொஞ்சோண்டு வேக வச்சு வச்சுக்கணும். அது எவ்வளோ அளவு போடுறோமோ அதில் டபுள் பங்கு வந்து வெல்லம் எடுத்து அதுலேயே நம்ம வந்து மெல்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு உருண்டை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, நான் காமிக்கிறேன் எண்ணெய் சூடாக இருக்கு. இது ஒரு ரவுண்ட் எடுத்து இப்படி நல்லா டிப் பண்ணி இதில் போடணும். வாங்கி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். நம்மளோட சுவையான இனிப்பு சொல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு.